அத்ராஸ் மாவட்டத்தில் அனிஷா வால்மீகி என்ற பட்டியலின பெண்ணை பாலியல் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து அவரை கழுத்து எலும்பு உடைத்து நாக்கு வெட்டப்பட்டு மருத்துவமனையில் சேர்த்து அவர் இறந்து விட்டார் என்ற செய்தியை இயல்பாக சொல்லி அவர் இறந்த உடனேயே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை இரவோடு இரவாக உத்தரப்பிரதேச மாநில காவல்துறை அந்த மாவட்ட நிர்வாக துறையுடன் சேர்ந்து அந்த பெண்ணை சுடுகாட்டில் கொண்டு வந்து எரித்து சாட்சியங்கள் இல்லாமல் அழித்து விட்டார்கள். இது குறித்து அந்த பெண்ணினுடைய வீட்டிற்கு சென்று துக்கம் விசாரிக்க செல்லும்போது அல்லது ஆறுதல் செய்ய சொல்வதற்காக செல்லும்பொழுது 144 தடை உத்தரவை பயன்படுத்தி கொண்டு அங்கே யாரையும் செல்ல விடாமல் தடுத்து அவர்கள் மீது வன்மையாக தடியடி நடத்தி பத்திரிகைக்காரர்கள் உட்பட அவர்களுடைய போகிறதையும் தடுத்து நிறுத்தி அவர்களையும் விரட்டி விடுகிறார்கள். அங்கே நடக்கிற உபி மாநில அரசு அராஜக அரசு சட்டவிரோதமாக நடந்து கொள்கிறது. ஆனால் அங்கே ஆளும் மாநில அரசினுடைய மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் மந்திரிகள் எம்எல்ஏக்கள் என்று அனைவரும் அங்கே கூடுகிறார்கள். அங்கே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் வீட்டிற்கு எதிராக நின்று போராடுகிறார்கள். அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று பேசுகிற அளவிற்கு இந்த குற்றத்தினுடைய தீவிரம் என்ன என்று புரியாமல் இப்போ இவ்வாறு அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மத்தியில் ஆளும் ஆர்எஸ்எஸ் பாஜக அரசு இந்த கயவர்களுக்கு ஆதரவு அளித்து வருகிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது போன்ற செயல்கள் தொடர்ந்து இந்தியாவில் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வந்ததிலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குறிப்பாக பட்டியலின சிறுபான்மையின பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவர்கள் எந்த நேரத்திலும் சீரழிக்கப்படுகிறார்கள். சீரழித்து விட்டால் அவர்களை வந்து கைது செய்யக்கூடாது, குற்றவாளிகளை கைது செய்யக்கூடாது, உடனே விடுதலை செய்ய வேண்டும் என்று தலைகீழாக மாற்றுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அவர்களை கொன்றுவிட்டார்கள் என்று பச்சை அயோக்கியத்தனமான ஒரு அரசியலை இந்த ஆளும் பாஜக அரசு செய்து வருகிறது. எனவே இந்த அரசை அந்த அரசில் அங்கே தலைமை வகிக்கும் அந்த மாநில முதல்வர் உடனடியாக பதவி விலக வேண்டும், அந்த குற்றவாளிகளை தூக்கிலிட வேண்டும் என்று இந்த சென்னை மாவட்ட அனைத்து இந்திய வழக்கறிஞர்கள் மக்கள் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதாவது உபி மாநில அரசு இதில் மிக தெளிவாக திட்டமிட்டு இந்த படுகொலையை செய்தவர்களை காப்பாற்றுவதற்கு தான் முயற்சி செய்து வருகிறது. அந்த படுகொலையை செய்த குற்றவாளிகள் சார்ந்திருக்கிறவர்கள் அந்த குற்றவாளிகளை சார்ந்தவர்கள் அவருடைய பெற்றோர்கள் அவர்கள் பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் அவர்களை இந்த உபி மாநில அரசு முற்றும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அங்கே 144 இருந்தாலும் இந்த மக்களை அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆட்களை மட்டும் கூட்டமாக சேர்வதற்கு அனுமதி அளிக்கிறது. பெண்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லை, பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை,
निर्वाहम सीरकेट से पोलिस अधिकार साधारण मुड़ा इतमान सटवोद आलम वर्ग तुम्हें इं नार तरह